மாஸ்டர், நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டை பத்தி பேசுறோம் இல்லையா, அந்த நேரத்துல மில்க் வந்து வெஜிடேரியனா ட்ரீட் பண்றோமா நான் வெஜிடேரியனா ட்ரீட் பண்றோமா? நாம படிச்ச வரைக்கும் மில்க்கும் பிளட்டும் ஆல்மோஸ்ட் இஸ் ஆஃப் த சேம் காம்போசிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆமாம். இன்கிரீடியன்ட்ஸ் படிச்சிருக்கோம். எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ இதுக்காக தான் வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து வீகனாக போயிடுறாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஃபேக்டரி ஃபார்மிங் அப்படின்னு இருக்கு. அவங்க வந்து நம்ம ஊர் மாதிரி, நம்ம வந்து நம்ம கோ மாதா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம மாடை வந்து ஒரு அம்மா மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது அது வந்து பால் கொடுக்குது, அந்த பால் குடிச்சதான் நம்ம பசங்க வளர்றாங்க, நம்ம வளர்றோம். ஸோ நம்ம வந்து அந்த மாடை வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம வளர்க்குறோம். வீட்டில் கூட நம்ம மாடுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சு நம்ம வளர்க்குறோம். ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு இந்த மாடை வந்து ஒரு ஹோலியாக ஒரு நம்ம பார்க்குறப்போ, ஸோ அந்த அது கொடுக்குற அந்த பாலில் வந்து ஒரு கிராட்டிடியூட் எனர்ஜி இருக்கும், ஒரு கிராட்டிடியூடு ஒரு நன்றியோட எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஹீலிங் எனர்ஜி. அதுக்கோசம் தான் இந்த ஆயுர்வேதாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பால் நெய் இதெல்லாம் வந்து ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் ஹீலிங் எனர்ஜி இருக்கும்ன்றதுக்காக. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி நடத்துறீங்க, இந்த மாடை எப்படி நடத்துறீங்க அது பொறுத்து இருக்கு. நீங்கள் மாடை வந்து நல்லபடியாக நடத்துறீங்கனாக்கா அதோட எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான். சப்போஸ் நீங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி நீங்க மாடை வளர்த்தீங்கன்னா அது கொடுக்குற பால் கூட அந்த எனர்ஜி சஃபரிங்கோட எனர்ஜி இருக்கும். ஸோ நீங்க எங்கிருந்து பால் வாங்குறீங்கன்றத பேஸ் பண்ணி இருக்கு. பட் இந்தியாவில் ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை, பட் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ், தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ மில்க்ன்றது உங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் அது கார்மிக்கா இன்ஃபுல், நான் வந்து அந்த கர்மாக்கு ஆட் பண்ணாம நான் செய்யறதுக்கு எனக்கு கர்மா வராம இருக்கணும் அப்படின்னா எந்த சோர்ஸ்ல இருந்து நீங்க மில்க் எடுக்கிறீங்களோ அதை நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. ஓகே.